படம் எப்படி இருக்குன்னு கேட்டா திடீர்னு பேய் படம் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. அல்டிமேட் விக்ரம் தான் செதற விட்டாரு. அப்படியே இப்படியே தூங்கி எந்திரிப்பாரு விக்ரம். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. மத்த அரியன் சொல்ற மாதிரி இல்ல. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் புரியல. ஸோ பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. எல்லாமே வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு Q7 டிவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரந்தி சார் டைரெக்ஷனில் விக்ரம் சார் ஆக்ட் பண்ண தங்கலான் மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ படம் முடிஞ்சு எல்லோரும் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பப்ளிக்டே நம்ம படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் எப்படினா இருக்கு? சூப்பராக இருக்கு. பாரந்தி எப்படி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க? ஒரு டிஃப்ரெண்டான லெவலில் தான் இருக்குது. இப்போது ஒரு பிடிஆரி ஃபிலிம் சொல்ல முடியாது. பார்ட் டூ லீட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ விக்ரமோட ஆக்டிங் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜார்னி தான் இருக்குது. ஆக்டிங் எப்படி இருக்குது? எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. எல்லாமே வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜினரி எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ குறை சொல்ல படம் எப்படி இருக்கு? நல்லா ஒன் டைம் பாஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கு. விக்ரம் சார் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? ஆக்டிங் தான் இல்லை, ஆக்டிங் தான் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஏதோ சொல்லணே வானே. நல்லா இருக்கு. உண்மையான படம் நல்லா இருக்குது. புது கான்செப்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நல்லா ஒரிஜினல் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளேலாம் எப்படி ப்ரோ இருக்கு? பிஜிஎம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்கு. பிரகாஷ் எப்படி தெரிய விட்டுருக்காரு ஆள். மாலவிகாவோட ஆக்டிங் இல்லையா? மாலவிகாவா இருந்த அதை அந்த ஆர்த்தி கேட்டப்பா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் உடனே பாருங்க. மைனஸ் ப்ரோ? மைனஸா? மைனஸு அடிக்கடியே தூங்கி எந்திரிப்பார் விக்ரம். ஆனால் அது என்னன்னு தான் தெரில. என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தாய் படம் எப்படி ப்ரோ? ஆ நல்லா தான் தெரியுது. விக்ரம் சார் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? நல்லா தான் பண்ணியிருப்பாரு. படத்தில் எதுவும் மைனஸ் இருக்கு? இல்லை இல்லை எதுவும் இல்லைப்பா. நல்லா இருக்கு. பார்க்கலாம். தலை படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் சார் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? ஆ அவர் நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். பாரஞ்சி சார் டேரக்ஷன் ஆ சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கு? ஆ மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. விக்ரம் செதற விட்டாரு. அப்படியே படமே மாட்டி விட்டுருச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. படம் பாக்கினாலும் பாத்துக்கினே இருக்கலாம். அப்படி இருக்கு. வேற லெவலு. வேற எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும். படம் சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கதையும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் கொண்டு வந்து சூப்பர் சூப்பர் என்ன சொல்கிறது. ஃபஸ்ட்டாகவே ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டு வந்தாங்க. நல்லாவே கொண்டு வந்து ஜி பிரகாஷோட மியூசிக். ஆ மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரெண்டு சாங் தான் ஐ திங்க் நல்லா இருந்து ஆக்சுவலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டில் ஒன்று செகண்ட் பார்ட்டில் ஒன்று ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்து நிறையா வந்தோம். பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே போராக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த 1900 அதாவது 50 அந்த ஆண்ட கதை எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் ஆகலை. எனக்கு நம்ம ரஞ்சித் சார் வந்து சொதப்பியிருக்காருன்னு தான் தோணுது. ஏன்னா விக்ரம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அந்த அந்த காலத்தில் டைமிங் கொடுத்தது இப்போ ஜென்ரேஷன்லாம் வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. இல்லை அந்த அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்றத கொஞ்சம் காட்டியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். படம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? ஆ ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கிறதே செகண்ட் ஹாஃபில் கட்டுற மாதிரி, அதாவது அவங்க விக்ரமோட தாத்தா பண்ணதை இவர் விக்ரம் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த காலத்து இதை வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடியே அவர் வந்து என்ன நடக்கும்ன்றத அவங்க தாத்தா காமிச்சது ஒரு சொதப்பலாக இருக்குது படம். அதுக்கடுத்து ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாம் வேஸ்ட் ஆன மாதிரி தான் தோணுது. சரி ஓகே தேங்க்யூ. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்படின்னா இந்த ஃபாட்டுக்கு ஃபைட்டுக்கு அஸ்யூஷுவல் கமர்ஷியல் படம்ல அதுக்கெல்லாம் தூக்கி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி கலைநாயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்போ உள்ள இதை வந்து இப்போது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து 200% சொல்லவே வேணாம். நான் விக்ரம் சார் ஃபேன் தான். ஃபேனுக்காக நான் சொல்ல வரல. படம் வந்து நிஜமாகவே நல்லா இருக்குது. யூஷுவல் கமர்ஷியல் படத்தை தான் தமிழ் சினிமா கொண்டாடமே தவிர்த்து இந்த மாதிரி சினிமாவை வந்து சில பேர் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே ஆ நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நிறைய ரிப்பீட்ஸ் வந்து பார்ப்பாங்க. படத்தை எப்படி சொல்கிறேன்னா அது அது ஒரு உலகம். நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்தில் உள்ளது வந்து அது எப்படி நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் மாதிரி இருக்கும். அது ஹிட்டாகவும் பெருசாகவும் அது அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட இது. ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சம பிரதர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மாலவிகாவோட ஆக்டிங் ஆ அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது.
போத் ஆஃப் எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர். படம் ரொம்ப நாள் நல்லாவே இருக்குது. ஓப்பனிங் ரொம்ப நாள் கழித்து விக்ரம் சார் ஓப்பனிங் வந்து இந்த நாலு நாளில் கண்டிப்பாக 150 கோடி அடிக்கும், ஷுவராக அடிக்கும். எல்லாமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பிடிக்கும் எல்லாருக்கும். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குன்னு கேட்டா திடீர்னு பேய் படம் மாதிரி இருக்கு, எனக்கே புரியலங்க. ஆனா ரொம்ப நாய்ஸியா இருந்துச்சு. ஓகே, எல்லாமே புதுசா பாக்குற மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்டோரி தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா எல்லாமே கலந்துருக்கு. ஓகே, ஆக்டிங்ல சூப்பர், ஆர்த்தி கேரக்டர் நல்லா இருந்துச்சு, எல்லாமே பெஸ்ட். ஜிவி பிரகாஷோட மியூசிக் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷா? ரஞ்சித் அண்ணாக்காக வந்தோம், விக்ரம் சூப்பர் ப்ரோ, ஆக்டிங் வைஸ் ஓகே. அதிகமாக வச்சிருக்காங்க, பட் அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தெளிவாக இல்லைன்னு வைங்களேன். ஸ்க்ரீன் பிளே வச்சு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஐ மீன் எனக்கு தெரியலையா, பட் அவர் ஹிட்டன் நிறைய பேருக்கு அண்டர்ஸ்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் ஒன்று புரிஞ்சுக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டோரி வைஸ் ஓகே, ஆக்டிங் விக்ரம் சொல்லுவேன்னா பிச்சு மேஞ்சிட்டாரு. விக்ரம் கம்பேக்னா ஸ்டோரி வைஸில் கம்பேக் படம் அந்த ஒரு இதில் க்வெஸ்சன் மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி எல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் நம்ம மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஒன்று. இது 1100 மாதிரி அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மாதிரி அந்த ஒரு அதான் ஜிவி கூட ட்விட் போட்டிருந்தார்ல, 1100 மாதிரி விட்டுறாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே இல்லை ஸ்க்ரீன் பில்ல தான் இருக்குது. ஜிவி நல்லா மியூசிக் போட்டுருக்கு, அது நான் சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா ஒரு படம் பார்க்கலாம், பட் எல்லோரும் பார்க்குறோம்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தானே. ஆ, டவுட்டு தான். எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி போகிறீங்க? இல்லை அந்த ஸ்கேல் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரியே இருக்கு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் புரியலை, அவங்க பின்னாடி நடந்த ஸ்டோரியாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி எடுத்திருக்காங்க, ஸ்லோவாக போகுது. மற்றபடி விக்ரம் நல்லா ஆக்டிங் தான், பாட்டு பேக்ரவுண்ட் பாட்டு ஜிவி பேக்ரவுண்ட் நல்லா போட்டிருக்கு. ஓகே.